பார்வதிபதே ஹர ஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேஜுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் புலமே புகுந்ததனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே, மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடிஜார் அவர்க்கு மிகவே. மகாகணபதஜே நமஹ, வாக்தேவ்ஜெய் நமஹ, நவகிரகேபியோ நமஹ. பேரன்புடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள், ஆசீர்வாதங்கள். தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சர்வம் தொலைக்காட்சியில் பலவிதமான நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டுருக்கோம். குரு பயிற்சி, சனிப்பயிற்சி, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், வைகுண்ட ஏகாதசி மற்றும் இந்த மாதிரி நாருத்ரா அபிஷேகம், பலவிதமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம தொலைக்காட்சி நேயர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். அதுபோக இப்போ நம்ம காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தை மாதத்திற்குண்டான 2020 தை மாதத்திற்குண்டான இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும், எப்பப்போ சந்திராஷ்டமம், வணங்க வேண்டிய தெய்வங்கள், தங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான வண்ணங்கள், எண்கள், திசைகள், இதெல்லாம் பற்றி பார்க்குறோம். அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் விருச்சிகராசி நேயர்களுக்கு வணக்கம். தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2020 தமிழ் மாதம் தை மாதம் இந்த விருச்சிகராசிக்கு மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக விருச்சிகராசி அப்படின்னு எடுத்துனோம்னால், விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விருச்சிகராசி நேயர்கள். தங்கள் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம்னால் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் வந்து பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடியவர். செவ்வாய்க்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவானை பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே, குறையிலாது அருள்வாய், குணமுடன் வாழ, மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனை அவதிகள் நீக்கு. ஓம் அம் அங்காரகாஜ நமஹா. இந்த மந்திரத்தை இந்த விருச்சிகராசி நேயர்கள் பிரதி தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுவாமிக்கு முன்னாடி நின்று ஒரு 16 முறை சொல்லிட்டு அன்றாட பணிகளை துவங்கினால் காலம் பூரா உங்களுக்கு எடுக்கிற காரியம் சித்தியாக வெற்றியாக முடியுங்கிறதுல ஐயமில்லை. தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ராசிநாதன் இந்த மாதத்தில் ராசியிலே சஞ்சரிக்கிறது மிக பெருமையான வலிமையான யோகம். உங்களுக்கு விருச்சிகத்திலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருக்கார். அதனால் எதிர்பார்த்தபடி பலவிதமான நன்மைகள், சகோதர சகோதரிகளின் மூலமாக அனுகூலம், பூமி, மனை, வீடு, இடம், விவசாய நிலம் இதெல்லாம் வாங்கலாம். விவசாயிகளுக்கு நன்மை, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நன்மை, பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச் சிறப்பான யோகங்கள், எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபங்களை ஈட்டிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் ராசியிலே இருக்கார். அப்போ பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது. மருத்துவ செலவுகளாக இருந்தால் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இருக்குது. ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பம், வாக்கு, தனஸ்தானம்ங்கிற இடத்துல அதுவும் யோகத்தை தரக்கூடிய குரு பகவான், சனி பகவான், கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால புதிய முயற்சிகள், புதிய தொழில், புதிய வியாபாரம் இதில் எல்லாம் ஈடுபடக்கூடிய நேரம் இது. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறலாம். தொழிலில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், செய்து தொழிலில் பல மடங்கு லாபம், வியாபாரத்தில் விருத்தி, குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மூலமாக சந்தோஷம், குடும்ப அந்யோன்யம், பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்றது, அது மட்டும் இல்லாமல் பல நாட்களாக இருந்து வந்த வழக்கு சண்டையெல்லாம் நிவர்த்தி ஆகிறது, மிக சிறப்பான யோகம், எண்ணங்கள் எல்லாம் சுத்தமாக நல்ல எண்ணங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நேரம், வாகன பழுதுகள்லாம் நீங்கக்கூடிய நேரம், குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி, சில பேருக்கு திருமண பாக்கியங்கள் ஏற்படும், தடைபெற்று வந்த அந்த திருமணங்கள்லாம் நடைபெறும், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, அதுவும் மிகச்சிறப்பான யோகம். அரசு உத்தியோகம், அரசுத்துறை, அரசு பணியாளர்கள், அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான யோகம். அரசுத்துறையில் முன்னேற்றம், பதவி உயர்வு, பணி உயர்வு, சம்பள உயர்வு, அது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கட்சியில் புதிய பொறுப்புகள், அதில் பதவி உயர்வு, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படும். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். சீர்கடைகளை
நான் அந்த துறைக்கு தேர்வு எழுதுனேன், எனக்கு அதில் சீட் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த சீட் கிடைக்கும். பரீட்சையில் வெற்றி பெறக்கூடிய, தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புக்கெல்லாம் ஏற்படக்கூடிய நன்மை வாய்ந்த ஒரு நேரமாக இந்த நேரம் விளங்குது. ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்தபடி தனவரவு திருப்திகரமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் இதெல்லாம் சில பேருக்கு ஏற்படும். பழைய கடன்கள்லாம் நிவர்த்தியாகும். பழைய கடன் ஏதாவது இருந்தது, யாருக்கு அடைக்க வேண்டியிருந்ததுன்னா அதெல்லாம் அடைச்சிருவீங்க. சில பேருக்கு நகை, ஆபரணங்கள், துணிமணிகள் வாங்கிறது அந்த மாதிரி யோகங்கள்லாம் ஏற்படும். எட்டாம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் இருக்கும். கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்து போகும். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்றது, அந்த மாதிரி பலவிதமான நன்மைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக விருச்சிக ராசிக்கு இந்த தை மாதம் விளங்குது. தங்களுக்கு விருச்சிக ராசி அப்படின்னு பொதுவாக எடுத்தனா 100%க்கு 90% நன்மைகளை பெறக்கூடிய நல்ல மாதம். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 80% நன்மைகள், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் அவர்களுக்கு 85% நன்மைகளும், சுய தொழில், வியாபாரம், விவசாயம் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு 90% நன்மைகளும் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் விளங்குது. இந்த விருச்சிக ராசி நேயர்கள் முக்கியமான படிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னால், தை மாதம் 22ஆம் நாள் புதன்கிழமை பகல் 11:27 முதல் தை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:07 வரை இந்த சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. எனவே அந்த நேரத்தில் தாங்கள் வந்து முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்ளணும். தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் கரும் சிவப்பு, அனுகூலமான 7, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட குரு, ஜோதிட ஆசான், ஆன்மீக குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரிய சுவாமிகள் முதல்வர், காஞ்சி காமக்கோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை. எதுக்காக சொல்கிறேன்னா, நான் யார் ஏன்னா என்னுடைய முகத்தை பார்த்துருக்க மாட்டீங்க, குரல் மட்டும் கேட்டிருப்பீங்க, நான் யார் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போது நாங்கள் காஞ்சி சங்கர மடத்தில் எங்களுடைய வேத பாடசாலையினுடைய முதல்வராக இருக்கேன். இந்த ஜோதிடத்துறையில் ஒரு 6 ஆண்டுகள் பயிற்சி பெற்றிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முன்னோர்கள், தாத்தா, முப்பாட்டனார் இவர்கள் எல்லாமே ஜாதகத்துறையில் சிறந்து விளங்கினவங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்குண்டான ஜாதகம் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது மட்டும் இல்லாமல் அதற்குண்டான எளிமையான தெளிவான பரிகாரங்களையும் செய்து வைக்கக்கூடிய அளவு எங்களுக்கு இறைவன் அந்த வாய்ப்பை வழங்கியுள்ளார். ஏன்னா எல்லாரும் ஜாதகம் பார்க்கலாம், பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது ஜோதிஷர் எழுதி கொடுப்பார். நீங்கள் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயோ அல்லது ஐயர்கிட்டையோ தான் பண்ணிக்கணும். ஆனால் நாங்கள் சிவாச்சாரியராக இருக்கிறதுனால நாங்களே அதற்குண்டான பரிகாரங்களையும் எளிமையாக சரியான பரிகாரத்தை தெளிவாக செஞ்சு கொண்டு வருகின்றோம். பலவிதமான கும்பாபிஷேகங்கள், இப்போது பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது உண்டு. ஜென்ரல் பரிகாரம், இப்போ பொதுவாக ஒரு தடை ஏற்படுது, எதுவுமே முன்னேற்றம் ஏற்பட மாட்டேங்குது, எதில் நான் கால் வச்சாலும் தடங்களாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கணபதி ஹோமம் பண்ணுறோம், விக்னத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது. அப்புறம் உத்தியோகம், தொழில், வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நஷ்டமாகவே இருக்குது, இந்த வருஷம் ஒன்றுமே இல்லை அப்படியே தேங்கிடுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு சுதர்சன ஹோமம். திருமண தடை அப்படிங்கும்போது சுயம்பர பார்வதி ஹோமம், கந்தர்வராஜ ஹோமம், யக்ஷராஜ ஹோமம் இப்படிலாம் நிறைய இருக்குது. கல்வி பயிலில் மந்தமாக இருக்கான், பையன் படிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னா அதுக்கு மேதா தட்சிணாமூர்த்தி ஹோமம், சரஸ்வதி ஹோமம், அயக்ரீவ ஹோமம். குழந்தை பாக்கியம் தாமதமாகுது அப்படின்னா புத்திர காமேஷ்டி யாகம், சந்தான கோபாலகிருஷ்ண யாகம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் மாந்திரிகம் பண்ணிட்டா அதை எடுக்கணும், இப்படி பலவிதமான பிரச்சனைகள். இதெல்லாம் ஜென்ரலாக இப்படி பொதுவாக பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் தமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம ஜாதகத்தில் என்ன பிரச்சனையோ அதற்குண்டான பரிகாரத்தை பண்ணால் தான். பொதுவாக பார்த்தோம்னா இப்போ கண்ணாஸ்பத்திரின்னு இருக்கும், போனோம்னா எல்லாருக்கும் கண்ணில் ஒரே வியாதியாக இருக்கும். ஒருத்தனுக்கு நரம்பு பிரச்சனை, கேட்ராக் பிரச்சனை, சதை வளருது, இதை மாதிரி பல பிரச்சனை. அந்த மாதிரி பூஜைகள்னு எடுத்துட்டால் அவனுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஜாதகம் பார்த்து ஆராய்ந்து அதற்குண்டான பரிகாரத்தை முறையாக பண்ணினால்தான் தோஷ நிவர்த்தியாகி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். பொதுவாக போனோம் பார்த்தோம் ஜென்ரல் மெடிசன், சர்வரோக நிவாரணி, பெயின் கில்லர்னு ஒன்று போட்டால் அது சரியாகாது. அதனால் அதற்குண்டான பரிகாரத்தை அதை ஜோதிட ரீதியாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது எல்லாராலையும் சொல்ல முடியாது. அந்த கோயிலுக்கு போய், இந்த கோயிலுக்கு போய், இங்கே இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ண, அங்கே தெய்வம் போடு இப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியான பரிகாரங்கள் கிடையாது. யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. பொதுவாக நம்மளுக்கு தெளிவாகணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான பரிகாரத்தை நம்ம செய்யணும்.
அது நம்ம சர்வம் தொலைக்காட்சியின் வாயிலாக சிறந்த முறையில் ஜாதகம் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்னுடைய நம்பர் அதிலே வரும், அதனால சொல்கிறேன், குறிச்சுக்கங்க. 9-8-6-5-0 இது என்னுடைய தொலைபேசி எண். தங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் அல்லது ஜாதகம் பார்க்குறது, வெளியூர் நேயர்கள் ஜாதகம் பார்க்குறதுனா வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பிச்சி விட்டால் நாங்கள் அதுக்கு என்ன குரு தட்சிணைன்னு சொல்லுவோம், அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பரிகாரங்கள், ஹோமங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியின் மூலமாக நாங்கள் செய்து கொடுத்து, அதாவது நம்ம தொலைக்காட்சி நேயர்களுக்கு சகல நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு சிந்தனையின் மூலமாக தான் அது செய்கிறோம். இது வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது எங்களுக்கு. இதே நீங்கள் வெளியில் போய் கேட்டால் ஒரு ஹோமம் பூஜை அப்படிங்கும் பொழுது அவங்க சொல்கிற ஒரு காஸ்ட்டுக்கும் எங்கள் சர்வம் தொலைக்காட்சியின் மூலமாக நாங்கள் செய்கிற காஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். காஸ்ட்டை விடுங்க, அதாவது செய்யக்கூடிய கிரியை கரெக்டாக இருக்கணும். அந்த படித்தவங்க தான் செய்ய முடியும். நாங்கள்லாம் 12-20 வருஷம் வேத சிவாகமம் படித்து அதில் இன்றைக்கி நான் முதல்வராக ஒரு பாடசாலையே வச்சு நடத்திட்டு இருக்கேன்னா விஷயம் இல்லாமல் அதை பண்ண முடியாது. அதனால் எங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து இதெல்லாம் செய்து கொடுக்குறேன் அப்படின்னா இது ஒரு அரிய வாய்ப்பு, அதை பயன்படுத்திக்கணும். இதனால் வந்து பயனடைகிறது எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியின் நேயர்கள். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நேயர்கள் சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தகவலை நான் தெரிவிக்கிறேன் மீண்டும் மீண்டும். அதனால் எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசி எண் நான் சொன்னேன், 98-650-98-370 இதற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். மேலும் ஜோதிட சந்தேகம், ஆன்மீக சந்தேகங்கள், ஹோமங்கள், பூஜைகள், பரிகாரங்கள், ஜாதகம் பார்ப்பது இது போன்றதெல்லாம் நடத்திகிட்டு இருக்கோம். எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் தினபலன், அன்றாட ராசி பலன், 12 ராசிக்குன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாத ராசி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், புத்தாண்டு பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள், இந்த மாதிரி என்னென்ன உண்டோ, மக்களுக்கு என்னென்ன தெரியணுமோ தேவையோ முன்கூட்டியே நாங்கள் அதை தெரிவிச்சுட்டு அவங்க அதிலிருந்து அதில் தப்பிச்சுப்பாங்க, அதிலிருந்து பாதிக்கப்படுற ராசிக்காரர்கள் விடுபடுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி எங்கள் தொலைக்காட்சியின் நண்பர்கள் மூலமாக, எங்களுடைய குழு மூலமாக நாங்கள்லாம் சேர்ந்து சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றோம். இதற்கு ஆதரவு கொடுக்கின்ற சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் நன்றாக இருந்து நாங்களும் நன்றாக இருக்க உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வாழ்த்தி வணங்கி அருளி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.